குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அரிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய நகர்வு ரொம்ப முக்கியமாக இம்பாக்ட் பண்ணுது. அது செவ்வாய் கிரகத்தினுடைய பெயர்ச்சி. அதனால் நேர்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க, செவ்வாய் பெயர்ச்சிக்குன்னு ஒரு தனிப்பதிவாக நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 4-5 ராசிகளுக்கு மட்டும் நாங்கள் போடுறோம். அதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. நேர்களை, இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போங்க. இந்த கிரகப்பெயர்ச்சிகள், மாத பெயர்ச்சி, வருட பெயர்ச்சி, இது எல்லாமே கோச்சார பலன்களின் கீழே வர்றது. கோள்களின் மாதாந்திர நகர்வுகளுக்கு ஏற்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். அக்கிரசி அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா பிறந்த ஜாதகத்தில் கிரகநிலைகளும் லக்னம் மற்றும் லக்னாதிபதியின் அமர்வும் உங்களுடைய கோச்சார பலன்களை பெருமளவு இம்பாக்ட் பண்ணும். அதனால் பிறந்த ஜாதகத்தின் துணை கொண்டு கோச்சார பலன்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே. செவ்வாய் ஒரு குரூர கிரகம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பொதுவாகவே நெருப்பு தன்மை கொண்ட கிரகம். கிரகங்களில் பஞ்சபூத தத்துவம் இருக்குது. அதில் செவ்வாய் வந்து நெருப்பின் தத்துவத்தை கொண்ட ஒரு கிரகம். அப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய அமைப்பு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாதம் 27 வரைக்கும் செவ்வாயினுடைய அமர்வானது மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல பலன்களை பூர்வ புண்ணியாதிபதி கூட இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட மாதம், இந்த ஜூன் 27 பிறகு ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாய் மேஷ ராசியில் பயிற்சியாக போறாரு. இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் ஆல்ரெடி ராகு இருக்கு. ராகு இப்போ பரணி 4 பாதத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். ராகுவானவர் ஒரு நிழல் கிரகம். ராகு பொதுவாகவே ஒரு குரூர கிரகம், அதாவது ஹிட்டன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. மனிதர்களின் ஆள் மனதிற்குள் இருக்கக்கூடிய விகாரங்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை ஆசைக்கு அடிமையாக்குவதும் போகத்திற்கு அடிமையாக்குவதும் தேவையற்ற செயல்களில் ஈடுபட வைப்பதும் திடீர்னு அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போய் புகழ் போதையில் தள்ளுறதும் அதே மாதிரி உச்சத்தில் இருக்கவங்களை திடீர்னு ஓவர் நைட்டில் கீழே கொண்டு வந்து தள்ளி இந்த மாதிரி நாடகங்களை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு. இப்படிப்பட்ட இந்த ராகுவின் அமைப்புக்குள்ள செவ்வாயினுடைய பெயர்ச்சி அணுந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜோதிட சூட்சம் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஜோதிட சாஸ்திரங்களில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்கள் அவர்கள் சிவபெருமானிடம் வாங்கிய வரம், அவர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசியை தங்களது சொந்த ராசியாக மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல பலன் கொடுப்பார்கள். புரிஞ்சதுங்களா? ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது, ராகுக்கும் கேதுக்கும் வீடே கிடையாது. அதனால இந்த ராகு கேதுவோட அமைப்பில் இந்த மேஷ ராசி ராகுவோட அமைப்பு கீழே வந்து அவருடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்குள்ளே போகக்கூடிய செவ்வாய் தன்னுடைய முழுமையான பலத்தை அந்த இடத்துல இழக்கிறாருன்னு தான் சொல்லணும். இப்போ விருச்சிக ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் உங்களுக்கு 6 வீடாக வருது. மேஷ ராசி 6 வீடாக வர்றதும் அந்த அதிபதி செவ்வாய் மேஷத்துக்கு வரும்போது உங்களுக்கு 6 வீட்டில் அமர்றதுமான அமைப்பு. 6 இடத்தில் செவ்வாய் நல்ல ஆக்டிவாக வேலை செய்வார். ஏன்னா செவ்வாய் இயற்கையில் ஒரு பாவகிரகம் இல்லையா. பாவகிரகங்கள் உபஜயஸ்தானங்களில் நற்பலன்களை கொடுப்பார்கள்ன்றது ஜோதிட சாஸ்திரம். உபஜயஸ்தானங்கள் 3, 6, 11 இது போன்ற ஸ்தானங்கள். அப்போது இதில் 6 வீட்டில் வர்ற செவ்வாய் போட்டி போடும் தன்மை, போட்டியை எதிர்த்து வெல்லும் திறம், உங்களுடைய போட்டி தேர்வுகளில் வெற்றி, ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொய்வு நீங்கி நல்ல உற்சாகம், மன தைரியம் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்போ செவ்வாய் மட்டும் அந்த இடத்துல தனியாக இருந்தா, இப்போ ராகுவும் சேர்ந்துருக்கார் இல்லையா. அதனால தான் நான் முக்கியமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சியை முக்கியமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான்.
ராகுவின் தன்மையுடைய இந்த மேஷராசிக்கு செவ்வாய் வரும்போது ராகுவால சூழப்பட்டு செவ்வாயின் காரகத்துவங்கள் ராகுவின் தன்மையோடு மெளிரும். செவ்வாயின் காரகத்துவங்கள் நான் முன்னாடி சொன்னேன், கோபம், தைரியம், வீரம், வெற்றி, எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக முன்னேறணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ரேஸில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து உடல் வலு, மன தைரியத்திற்கு காரகம். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது கூடுதல் பலம் அவருக்கு. ஆறாம் இடத்துல அவர் பலம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி பலமும் தனியாக இருக்குது. ஸோ செவ்வாய் இங்கே பலமாக தான் இருக்கார். இருந்தாலும் ராகுவின் சேர்க்கையினால் செவ்வாய் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த தைரியம், அபரிமிதமான தைரியத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும் தெரியாமல் குருட்டு தைரியமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப சூட்சமான இடம் அது. பொதுவாகவே தைரியசாலிகள் அதில் ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காரும்போது இன்னும் நல்ல பராக்கிரமம், தைரியம், பகை வெல்லும் திறம் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல ராகு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த திறன்களே கொஞ்சம் ஓவராக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம என்னதான் தைரியசாலி, பயங்கர வீரனாக இருந்தாலும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பகைச்சிக்க மாட்டோம் இல்லையா. அவங்ககிட்ட நம்ம நியாயப்படி தானே பேசுவோம், ஒரு பணிவாக. நம்மக்கிட்ட தப்பு இருந்தாக்க நம்ம தப்பை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி தானே போவோம். அங்கேயும் போய் வாயை கொடுத்து பிரச்சனையில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தேவையற்ற தொழில் எண்ணங்கள், தொழில் போட்டிகள், அந்த போட்டியை ஜெயிக்கணுன்றதுக்காக ஓவராக செலவு பண்ணுறது, ஒரு தொழிலை தான் அடையணுன்றதுக்காக அதிகப்படியான ரிஸ்கை எடுக்கிறது, மேலதிகாரிகள்கிட்ட தங்களுடைய நிலை தெரியாமல் ரொம்ப பெரிய ப்ராமிஸ்லாம் கொடுத்து அதை செயல்படுத்த முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிகத்திற்கு இந்த பெயர்ச்சியானது செய்யும். நல்லதுதான், நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லதுதான். விருச்சிகத்துக்கு இது கெடுதல் கிடையாது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், தைரியம் நல்லது, ஆனால் குருட்டு தைரியம் ஆபத்து. அந்த மாதிரி தான், புரிஞ்சது இல்லைங்களா? அப்போது இந்த டைமில் என்ன பண்ணோம், ஒரு வண்டி போயிட்டுருக்கு, நல்ல வேகமாக போகிற வண்டி நல்லா போகும், ரோடும் இப்போ நல்லா இறக்கமாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி வண்டி வேகமாக போகிற வண்டி ரோடும் இறக்கமாக இருக்குது, ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேகமாக போகும் இல்லையா. அப்போ அந்த வண்டியை ஓட்டுறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக ஓட்டணும், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட விபத்துக்கு வழிவகுத்துடும் இல்லையா. அப்போ பிரேக்கில் கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தானே போகணும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் அந்த பிரேக்கில் கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டிய காலம். விருச்சிகராசி நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் செவ்வாய், நெருப்பு சம்பந்தப்பட்ட காரகம் பெற்ற செவ்வாயும், காற்றின் தத்துவத்தை கொண்ட ராகுவும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வாயு தொந்தரவுகள் ஏற்படலாம். விருச்சிகத்திற்கு பித்த சம்பந்தமான, வாத சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகமாக டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில். வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்தால் போய் டாக்டரை பார்த்து உங்களுடைய பித்தம், பித்தப்பை, இந்த பித்த சுரப்பிகள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, டைஜஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஒரு சின்ன செக்கப். இஞ்சி அதிகமாக சேர்த்துங்க, இஞ்சி சாறு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கலந்துக்கோங்க. டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, மாற்றிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இஞ்சி போட்டு சுக்கு போட்டு டீ சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த பழக்கத்தை கொஞ்சம் சின்னதாக மாற்றம் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஆரோக்கியத்தை பெருமளவு சப்போர்ட் பண்ணும். இது தவிர இந்த அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்கு கல்வி, உயர் கல்வி, ரிசர்ச்சு இந்த மாதிரி விஷயங்களில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயங்களில் பாதிப்புகள் வராது. ஏன்னா கல்வியில் மேலும் மேலும் அதிகமாக நீங்கள் உள்ள டீப்பாக போவீங்க. இப்போ ராகுவும் கூட சேர்ந்து உங்களை பயங்கரமாக ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக கொண்டு போகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிப்புகள்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான விஷயங்கள், முக்கியமான தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஆழமாக ஊன்றி படிக்கிற காலம். முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக படிப்பீங்க, எக்ஸாம்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆனால் இதில் அகெயின் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், என்னென்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கும்போதும் சரி, எழுதும்போதும் சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு விட்டுறவும், எக்ஸாமில் போய் ஓ இதுவா, இது நான் ஆல்ரெடி படித்ததான் எனக்கு நல்லாவே தெரியும்னு யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுறதும் ஆன்சரை போட்டுறதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடிய அந்த கடைசி 5 மார்க் 10 மார்க்கில் உங்களை தொல்லையில் கொண்டு போய் விட்ரும். ஸோ நிதானம், பொறுமை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா உங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு
தேர்வையும் கல்வியும் அணுகணும். விருச்சிகத்திற்கு குழந்தைகள், புத்திரஸ்தானம், பூர்வீகம், குலதெய்வம் போன்ற அனுகூலங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இப்போதைக்கு பைசலாக வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் ராகு கூட சேரும்போது சண்டைக்குள்ளே இழுத்து விடும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி சண்டை சச்சரவில் இருக்கிறது இப்போ பைசலாகவும் வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ காம்ப்ரமைஸ் பேசுனீங்கன்னா டீல் வந்துடும். புதுசாக ஏதாவது சொத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ கேட்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கேளுங்க. இப்போ கேட்டால் கொஞ்சம் தகராறுல முடியும். ஏன்னா செவ்வாய் பூமி சொத்துக்கு காரகன், அசையா சொத்துக்கு காரகன். அப்போ அந்த மாதிரி செவ்வாய் வந்து இப்போ ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது நீங்க போய் கேட்கும்போது பூமி சம்பந்தமான எடக்கு முடக்கான விஷயங்கள் ஏற்படலாம். தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு, அதாவது தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, ஒரு அரசாங்கத்தில் அதிகாரியாக இருக்கவங்க, அல்லது கடைநிலை இடைநிலை ஊழியராக இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன, மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா தான் இருக்கும், வேலையிலலாம் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. கலைத்துறை மற்றும் சினிமா துறைகளில் இருக்கவங்களுக்கு சுக்கிரன் அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. உங்களுடைய ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா, இதனால் உங்களுக்கு இந்த காலத்தின் பெரும்பகுதி கலைத்துறையினருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ராசிநாதனும் பலம் இழந்து போயிடலை, என்ன ஒரு தீய கிரகத்தோட சின்ன பிடியில் சிக்கியிருக்கார், அவ்வளோதான். புதுசாக கமிட்மெண்ட் கொடுக்குறவங்க, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தடவை ராகு காலத்தில் துர்கைக்கு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒத்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஒத்துக்காமல் இருக்கிறது நல்லது. திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கவங்க, கல்யாணம் ஆனவங்க, நடுத்தர வயதில் திருமணமாகி சில வருடங்களாகி கொஞ்சம் கசப்பான சம்பவங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் சைடில் இருக்கிற தப்பை நீங்கள் திருப்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராகுவோட போகும்போது உங்கள் சைடில் இருக்கிற தப்பை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்க மேலே, மனைவி மேலே அல்லது கணவன் மேலே இருக்கிற தப்பை ரொம்ப பெருசாக காட்டுவீங்க. ஸோ உங்கள் சைடில் இருக்கக்கூடிய தப்பையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குது, அவங்க பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குற ஒரு காலம். அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்குள்ளே சிக்க மாட்டீங்க. கந்திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாக்கம், நெகட்டிவ் ஃபோர்ஸஸோட தாக்கங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை திதிகளில் வீட்டில் உழிஞ்சிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தி போடுற விஷயத்தை செஞ்சுருங்க. வெளிநாடு பயணத்திற்கான அமைப்புகள் விருச்சிகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. கேது வந்து ஒரு வகையில் வெளிநாட்டுக்காரகம் பெற்ற ஒரு கிரகம் தான், அயல் கிரகம், அந்நிய மொழி, அந்நிய இனம் மதத்தைச் சேர்ந்த ஒரு கிரகம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு வகையில் அது நல்லது தான் செய்யும். வெளிநாடு சம்பந்தமான ஏற்பாடுகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் ராகு செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதன் ராகு உடம்பு இருக்கிறதுனால உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டான ஆளை நோக்கி தான் போகிறீங்களா, உங்கள் கன்சல்டன்ட்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு போங்க. மற்றபடி விருச்சிகராசினியர்களுக்கு வேறு எந்த தவறான பலன்களும் இல்லை. சனி நல்ல அமைப்பில் தான் இருக்கார், என்ன கொஞ்சம் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது, சரிங்களா. குருவும் அருமையான அமைப்பில் இருக்கார். ராகு தனிப்பட்ட முறையில் நல்லா இருந்தார். இப்போ செவ்வாய் கூட சேரும்போது தான் ஒரு சின்ன குழப்பம், புரிஞ்சு இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் சண்டை கட்டாதீங்க இந்த காலத்தில், கோவப்படாதீங்க. சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு 40 நாளைக்கு நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒதுங்கி போயிடுங்க. பின்னாடி அது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்க, விருச்சிகராசிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ரர் மற்றும் போர்க்கோலம் கொண்ட முருகப்பெருமான். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. செங்காந்தல் மலரால் முருகனுக்கு அல்லது பத்ரகாளிக்கு அல்லது வீரபத்ரருக்கு வழிபாடுகள் செய்யுங்க. செங்காந்தல் கிடைக்கலனாக்க செவ்வரளி யூஸ் பண்ணலாம். நேர்களை, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நிச்சயமாக உங்கள் கமெண்ட்க்கு பதில் கொடுப்போம். உங்கள் வீட்டில் வேறு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது விருச்சிகன் சார்ந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பி ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்து தெரிஞ்சிக்க உதவி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.